வணக்கம் நாம் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு முறை ஆகியவற்றினால் கெட்ட கொழுப்புகள் உடலில் தங்கி இறுதியில் கொலஸ்ட்ரால் அளவுக்கு காரணமாகிவிடுகிறது இன்றைய காலத்தில் வாழ்ந்து வருபவர்கள் ஆங்காங்கே கடைகளில் கிடைக்கும் உணவுகளை வாங்கி உண்பதுதான் வழக்கம் ஆனால் அதற்கு ஏற்ற உடலுழைப்பு இல்லாத காரணங்களினால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிவிடுகிறது சிறு வயதிலிருந்தே கொழுப்பு நிறைந்த உணவு வகைகளை உண்டவர்களுக்கு ஐம்பது அறுபதில் வரவேண்டிய இருதய நோய்கள் முப்பது வயதிலேயே வந்துவிடுகிறது இரத்த குழாய்கள் மற்றும் பிற உறுப்புகளில் படியும் கெட்ட கொழுப்புகள் இரத்த அழுத்தத்தை மிகைப்படுத்தி இறுதியில் மாரடைப்பை உருவாக்கி இளம் வயதிலேயே இறப்பிற்கு வழிவகுக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் கால்களில் சக்கரத்தை கட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இத்தகைய அவசரமான உலகில் நாம் உடலுக்கு தேவைப்படும் சத்தான உணவுப் பொருட்களை தேடி வாங்கி உண்பது என்பது அரிதாகி போய்விட்டது இதனால் இன்றைய தலைமுறையினர் சந்திக்கும் பெரும் நோய்கள் மன அழுத்தம் மற்றும் உடல் அதிகரிப்பு இந்த இரண்டும் தான் உடல் மற்றும் மனம் சார்ந்த மற்ற நோய்கள் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருக்கிறது அதற்கு மாறாக கொழுப்பு சத்து குறைவாக உள்ள மற்றும் கெட்ட கொழுப்பினை கரைத்து நல்ல கொழுப்பினை அதிகரிக்கும் பொருட்களையும் நாம் அன்றாட உணவுப் பழக்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் உண்ணும் உணவில் நல்ல கொழுப்புகளும் உள்ளன அவைகளை நமது உணவில் சேர்த்து உண்டு வந்தால் கெட்ட கொழுப்புகள் அண்டாமல் நமது உடல் மிக நலமுடன் இருப்பதுடன் நமது இருதயமும் நலமாக இருக்கும் இவ்வாறாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது சத்து நிறைந்த மற்றும் கொழுப்பினை கரைக்கும் உணவுப் பொருட்கள் கொலஸ்ட்ராலை நாம் உண்ணும் உணவு முறைகளின் மூலமே குறைத்துவிடலாம் அவ்வாறான உணவு வகைகளை இங்கு தெரிந்து கொள்வோம் கத்தரிக்காய் கலோரிகளே இல்லாத ஒரு உணவுப் பொருள் கத்தரிக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது கத்தரிக்காயை சாப்பிட்டு வந்தால் நமது உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் மிக விரைவாக உறிஞ்சப்பட்டு குறைக்கப்படும் மேலும் கத்தரிக்காயை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் நல்ல கொழுப்பின் அளவு நமது உடலில் அதிகரிக்கும் உடலில் உள்ள உப்பு சமநிலையை சீராக வைக்க பொட்டாசியம் பயன்படுவதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் இந்த பொட்டாசியம் நாம் அன்றாட உண்ணும் கத்தரிக்காயில் அதிகமாகவே இருக்கு மேலும் நார்ச்சத்து வைட்டமின் பி போன்றவைகள் அதிகமாக உள்ளதால் கத்தரிக்காய் இருதய நோய் என்னும் அபாயத்திலிருந்து நம்மை இறுதிவரை காக்கிறது சிறுதானியங்கள் சிறுதானியங்களை உணவாக உண்ணும் பழக்கம் நமது ஆதித்தமிழரின் வழிமரபில் தொன்று தொட்டு இருந்துள்ளது அதுவும் தமிழ் கடவுள் முருகனின் உணவாக திணை என்பது போன்ற வரிகளை நமது சங்க இலக்கியங்களில் காணலாம் இதன் மூலம் அக்காலத்தில் நமது முன்னோர்கள் சிறு தானியங்களை முதல் உணவுப் பொருளாக உண்டு வந்துள்ளனர் என்பது அறியப்பட வேண்டியது சிறுதானிய வகைகள் திணை சாமை வரகு கம்பு கேழ்வரகு குதிரைவாளி நாட்டுச்சோளம் சிறுதானியங்களில் உடலுக்கு தேவைப்படும் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன சிறுதானியங்களில் சிலியம் என்ற நார்ச்சத்து அடங்கியுள்ளது இந்த சிலியம் என்ற கூடிய நார்ச்சத்து நம் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் சிறுதானியங்களில் கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருக்கிறது எனவே சிறுதானியங்களை உணவில் அதுவும் காலை உணவாக சேர்த்து வந்தால் நீண்ட நேரம் பசி எடுக்காது எனவே உடலில் கெட்ட கொழுப்பு சேர்வது முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது சிறுதானியங்களில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது கம்பு சோளம் போன்ற தானிய வகைகளில் புரதம் சுண்ணாம்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுப்புகளும் உயர் சத்துகளும் அடங்கியுள்ளன இவை செரிமான தன்மையை அதிகரித்து உடலின் வெப்பத்தை சமநிலையில் வைப்பதோடு உடலுக்கு வேண்டாத கெட்ட கொழுப்பின் அளவையும் குறைக்கிறது பூண்டு காலம் காலமாக நாம் உணவில் சேர்க்கப்பட்டு வரும் ஒரு பொருள் வெள்ளை பூண்டின் சுவையில்லாமல் பெரும்பாலான தமிழ் சமையல் வகைகளே கிடையாது இதன் மருத்துவ குணம் அறிந்துதான் நமது மக்கள் பூண்டை சமையலில் சேர்த்து வருகிறார்கள் பூண்டு நம் செரிமான சக்தியை அதிகரித்து உடலில் சேரும் கலோரிகளை எரிக்கிறது மேலும் பூண்டில் அல்லிசின் எனப்படும் வேதிப்பொருள் உள்ளது எனவே பூண்டை சாப்பிட்டு வந்தால் அவை உடலில் தங்கியிருக்கும் அதிகப்படியான தேவையற்ற கொழுப்பினை கரைத்து உடல் மற்றும் கொலஸ்ட்ராலின் அளவை சீராக வைக்க உதவுகிறது மீன் பொதுவாகவே மீன்கள் உடலுக்கு நன்மைதான் தரும் அதிலும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு அதிகப்படியான நன்மையை மீன் தருகிறது பொதுவாக கொலஸ்ட்ராலால் பாதிக்கப்பட்டவர்கள் இறைச்சியை தவிர்ப்பது நல்லது கொலஸ்ட்ராலால் பாதிக்கப்பட்டவர்கள் அசைவ பிரியர்களாக இருந்தால் இறைச்சிக்கு மாற்றாக உணவில் அதிகமாக மீனை சேர்த்து கொள்ளுங்கள் நல்ல கொழுப்பு உள்ள ஒரே கடல் உணவு என்றால் அது மீன் மட்டும்தான் மீனால் செய்த உணவை நாம் அதிகமாக சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் படிவதை தவிர்க்கலாம் மீன்களில் பாரம்பரியமான வகைகளும் உள்ளது சாலமன் மற்றும் டூனா போன்ற மீன்களும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை உடையது மீனில் நல்ல கொழுப்பின் அளவு அதிகமாகவே இருக்கு எனவே மீன் சாப்பிடுவதால் நம் உடலில் நல்ல கொழுப்பின் அளவு அதிகரித்து கெட்ட கொழுப்பின் அளவையும் குறைக்க முடியும் உடலில் சேரும் கெட்ட கொழுப்பின் மூலம் மிகவும் பாதிக்கப்படுவது இதயம்தான் எனவே கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு இருதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாரத்திற்கு இருமுறை மீனை உணவில் சேர்ப்பதன் மூலம் இதயம் பாதுகாக்கப்படுகிறது இஞ்சி இஞ்சி செரிமானத்திற்காக உணவில் சேர்க்கப்படும் ஒரு வாசனை பொருள் இஞ்சி நாம் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்கும் கொழுப்பிஞ்சி மெல்லிய உடலை பெற விரும்புபவர்கள் இஞ்சி சாறு செய்து பருகலாம் அடிவயிற்றில் தங்கியுள்ள கொழுப்பினை கரைப்பதில் இஞ்சி முக்கிய பங்கு வகிக்கிறது அரை கரண்டு இஞ்சி பொடியை சுடுநீரில் கலந்து தேன் சேர்த்து பருகினால் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் கரையும் தேன் தேன் மனிதனுக்கு இயற்கையளித்த ஒரு வரம்தான் தேனில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது அதனால்தான் தேனீக்கலை மனிதர்களுக்கான மருத்துவர் என்று கூறுவர் தினமும் காலையிலும் இரவிலும் வெந்நீரில் தேன் மற்றும் எலுமிச்சை சேர்த்து பருகினால் தேவையற்ற உடல் கொழுப்புகளை கரைப்பதுடன் மீண்டும் கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்கிறது தேன் உடலுக்கு புத்துணர்ச்சியை தந்து மனச்சோர்வையும் நீக்குகிறது ஆப்பிளை போன்றே அதிக சத்துக்களை கொண்ட பழம்தான் பேரிக்காய் பேரிக்காயை நம் நாட்டில் ஆப்பிள் என்று கூட சொல்வார்கள் பேரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கு மேலும் இதில் குறைந்த அளவு கலோரிகளே உள்ளது எனவே பேரிக்காய் பழம் கிடைக்கும் காலங்களில் தவறாமல் வாங்கி சாப்பிடுங்கள் அதுவும் உணவிற்கு முன் சாப்பிட்டால் உணவில் உள்ள கொழுப்பு உடலில் தங்குவதை தவிர்த்து உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவும் கொளுத்தவனுக்கு கொள்ளு இலைத்தவனுக்கு எள்ளு என்று நம் முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்ட பண்டையகால பழமொழி உடலில் உள்ள கொழுப்பினை சமநிலைப்படுத்தி தேவையற்ற கொழுப்பினை நீக்க கொள்ளு பயன்படுகிறது வாரம் இருமுறை கொள்ளினை உணவில் சேர்த்து கொண்டால் கொழுப்பிற்காக மருத்துவரிடம் செல்வதை தடுக்கலாம் கேரட்டில் வைட்டமின் டி மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் உள்ளன ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்த கேரட்டை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலின் தேவையற்ற தீங்கு தரும் கொழுப்புகள் கரைக்கப்பட்டு குடல் புண் வராமலும் தடுக்கிறது நாம் அன்றாட சமையலில் பயன்படுத்தும் முக்கியமான பொருட்களில் ஒன்றுதான் தக்காளி இந்த தக்காளியில் லைகோஃபின் என்னும் பொருள் உள்ளது இந்த லைகோபின் கெட்ட கொழுப்பின் அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே தக்காளி சாறு அல்லது தக்காளியினை அதிகமாக நாம் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க முடியும் ஆகவே மேற்சொன்ன உணவுப் பொருட்களை பின்பற்றி வந்தால் நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து வாழ்வில் நலம் பெறலாம்